தக்காளி விலையில் சற்று மாற்றம் கண்டு 30 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் சில்லறை விலை தக்காளி விலை 30 ரூபாய் குறைந்துள்ளது. 30 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு தற்போது விற்கப்பட்டு வருகிறது. இத்தொடர்பான தகவல்களை இந்த செய்தியாளர் சண்முகப்பிரியன் வழங்க கேட்கலாம். சண்முகப்பிரியன், தக்காளி தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நீண்ட நாட்களுக்கான இடைவெளிக்கு பிறகு தக்காளியுடைய விலை என்பது சரிந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 வாரங்களாக சென்னை மொத்த வியாபாரம், அதாவது கோயம்பேடு மொத்த சந்தையில தக்காளியுடைய விலை என்பது கணிசமாக அதிகரித்து கிலோ ஒன்றிற்கு 120 ரூபாய் முதல் 160 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்தது. இந்த சூழலில் நேற்று தினம் கூட கிலோ ஒன்றிற்கு 120 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்தது. இந்நிலையில்தான் இன்றைய தினம் தக்காளியுடைய விலை என்பது சரிவை சந்தித்திருக்கிறது. கோயம்பேடு மொத்த சந்தையில கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய் குறைந்து 90 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன் எதிரொலியாக சில்லறை விற்பனையில கிலோ ஒன்றிற்கு 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. அனைத்து மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை கோயம்பேடு மொத்த சந்தைக்கு காய்கறிகள் இறக்குமதி செய்யக்கூடிய மற்ற மாவட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைச்சல் பாதிப்பு மற்றும் கோயம்பேடு மொத்த சந்தைக்கு வரத்து குறைவின் காரணமாகவே தக்காளியுடைய விலை என்பது மிக அதிகமாக உயர்ந்திருந்தது. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பிற மாநிலங்கள்லேயும் தக்காளியுடைய விலை என்பது அதிக அளவிலேயே விற்பனை செய்யப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் தக்காளியுடைய விலையை குறைந்த விலையில பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை காரணமாக பண்ணை பசுமை விற்பனையகம் மற்றும் ரேஷன் கடைகளில் தக்காளியானது கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இருந்த போதிலும் வியாபாரிகள், அதாவது மொத்த வியாபாரமாக இருக்கட்டும் சில்லறை வியாபாரமாகட்டும், தக்காளியுடைய விலை என்பது அதிக அளவிலேயே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் தக்காளியுடைய வரத்து சற்று கூடியிருக்கக்கூடியதன் காரணமாக விற்பனை விலையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கோயம்பேடு மொத்த சந்தையில மொத்த விற்பனை விலை என்பது கிலோ 90 ரூபாயாகவும், அதே நேரத்தில் சில்லறை விற்பனை என்பது 100 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தக்காளியுடைய விற்பனை விலை என்பது 100 ரூபாய்க்கு கீழ் சரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.